ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயம் சொல்ல போகிறேன். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன், 5:30 எழுந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சிட்டு இந்த சாரீ தான் வந்து நான் ஸ்டிச் பண்ண ரெடி பண்ணணும். சீக்கிரமாக எந்திரிச்சாலும் எப்போதும் போல தான் நான் ஒரு 10 போல தான் இதை வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கடையில் எனக்கு வேலை இருந்துச்சு. ஸோ ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் ஒரு 10 போல தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த சாரீக்குள்ளே ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும், அப்புறம் இந்த சாரீல வந்து முழம் பத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸுக்கு பதிலாக நம்ம வேறு துணி வச்சு அட்டாச் பண்ணி கொடுக்கணும். ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரேப் துணி வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வித்தியாசம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைலி மூட்டுற மாதிரி மூட்டி கொடுக்கலாம், அப்போ தான் வந்து பிசுறு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி மூட்டி கொடுத்துருக்கேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் கஸ்டமர் தான், நம்மளுக்கு கொரியர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணணும். இவங்களுக்கு நான் இன்றைக்கி கண்டிப்பாக அனுப்பி ஆகணும், எனக்கு டைம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி அனுப்புனா தான் அவங்களுக்கு நாளைக்கு போய் சேரும், அவங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிறது கரெக்டாக இருக்கும். இதை தவிர நான் மறுநாள்லாம் பண்ணேன் அப்படின்னா அது செட் ஆகாது. ஸோ இன்றைக்கே நான் இதை வந்து கண்டிப்பாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அனுப்பியாகணும் அப்படிங்கிற கட்டாயம். இது வந்து ஒரு பக்கமாக அப்படியே கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நான் இன்னொன்று வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெய்லியுமே நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலையை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் வந்து நம்மளுக்கு அதை ஆமாம் போ பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சலிப்பு மாதிரி வரும், தூக்கம் வர மாதிரி இருக்கும், அலுப்பாக இருக்கும், பண்ணணுமாங்கிற மாதிரி தோணும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இந்த மாதிரிலாம் மைண்ட் செட் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மெயினாக வந்து தூக்கம், தூக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டில் வந்து ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்கவங்க, ஃபேமிலியாக இருக்கிறவங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து ஒர்க்கு வீட்டு வேலை அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க்கை பண்ணும்போது டெய்லரிங் ஒர்க்கோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து டயர்டாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு வேலை, அந்த வேலை இந்த வேலை, வீட்டு வேலை, சாப்பாடு செய்கிறது எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஈடுபாடோட ஒரு கான்சென்ட்ரேட்டோட நம்ம வந்து ஒரு முழுசாக நம்ம அந்த ஒர்க்கை வந்து பண்ண முடியாது, ஒரு மாதிரி அலுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு விஷயம் தோணும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூக்கமும் நல்லா தூக்கமும் வராது, இருந்தாலும் ஒரு மாதிரி கேரியாகவே இருக்கும். ஒரு மாதிரியாக எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அதான் கேரியாக இருக்கிற மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எப்போ தோணுதோ, இப்போ லைட்டாக தூக்கம் வர மாதிரியோ, இல்லை உடம்பு வலிக்கிற மாதிரியோ, இல்லை எனக்கு வந்து கான்சென்ட்ரேட் இல்லாத மாதிரியோ எனக்கு தோணுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண மாட்டேன். அழகாக மிஷின்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு கரெக்டாக 1 நான் எத்தனை மணிக்கு படுக்கிறேனோ, 11 நான் இப்போ படுக்க போகிறேன் அப்படின்னா 12 இருக்கும், கரெக்டாக 1 அலாரம் வச்சுட்டு படுத்து தூங்கிடுவேன். இதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 1 1 கரெக்டாக எந்திரிச்சிடணும். அதுக்கு மேலே தூங்கக்கூடாது. அதுக்கு மேலே நம்ம தூங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எந்திரிக்கணும்னு தோணாது. இன்னும் தூங்கலாம், இன்னும் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணிகிட்டு இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் அலாரம் கரெக்டாக அலாரம் அடிக்கிறபோது அதை ஆஃப் பண்ணிவிட்டு எந்திரிச்சிடணும். அந்த டைம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளை ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி 1 நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டு வந்து நல்லா கொஞ்சம் வேகமாக வேலை செய்யும். அதாவது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து மைண்ட் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேலை வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்யலாம், தூக்கம் வராது. ஓரளவுக்கு நம்ம அன்னைக்கு நாள் முழுக்கவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும், பாடியும் சரி மைண்டும் சரி, கண்ணில் கான்சென்ட்ரேட் எடுத்து பண்ண முடியும், கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் எப்போலேருந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன், இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது மோஸ்ட்லி வந்து நைட்டு 2, 3 இந்த டைமில் தான் தூங்குறது, தூங்கவே ஆரம்பிக்கிறது. திரும்ப காலையில் 8 வேலைக்கு போகணும். ஸோ டைமிங் வந்து கம்மியாக இருக்கும், நம்ம தூங்குகிற டைம் வந்து கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளும் வேலைக்கு கிளம்பி போயிடுவோம். அங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வேலை செய்யாது, அப்படியே மைண்டு அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே அமைதியாக ஒரு மாதிரி தம் பண்ண மாதிரி ஒரு மாதிரி அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து அப்போ அந்த அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டே முக்காவசி நாள் அப்படி இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து அது இல்லாமல் காலையில் சாப்பிடாமல் போக எனக்கு மயக்கம் வந்துட்டு சரின்ட்டு அங்கேயே வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும், கிளினிக் மாதிரி கம்பெனிக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. அங்கேயே போயிட்டு நம்ம வந்து காமிக்க சொல்லுவாங்க. காமிச்சிட்டு நம்ம வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து இப்போ போனீங்கன்னா உனக்கு சரிப்பட்டு வராது, நீ ஒரு 1 தூங்கிட்டு அதுக்கப்புறம் போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பெட்லேயே படுக்க வச்சுட்டாங்க. போகிறப்போ வந்து அவ்வளோ டயர்டில் இருந்தேன், அவ்வளோ ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த கரெக்டாக 1 அவங்க டைம் வச்சு எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்ட பிறகு திரும்ப அதுக்கப்புறம் நான் வந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே எனக்கு வந்து நல்ல சுறுசுறுப்பாக இருந்தேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்ம 1 வந்து நம்ம வேலை செஞ்ச இடத்துல நம்ம இல்லையா, ஸோ என்ன ஆயிருக்கும், என்னென்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டு ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆக ஆரம்பிச்சிடும். பாடியும் சரி மைண்டும் சரி நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆரம்பிச்சிடும். அப்போ இதுலேருந்து முடிவு பண்ணிட்டேன், கரெக்டாக 1 தூங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து
நம்ம மைண்ட் வந்து கிளியர் ஆகிடுது, சுறுசுறுப்பாயிடுது. அப்போனா நம்ம இதே ஃபாலோ பண்ணோம், நம்மளுக்கு எப்போயாச்சும் ரொம்ப டயர்டாக இருக்கிறப்போ நம்ம இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் இதை வந்து, அதுக்கப்புறம் எனக்கு எப்போல்லாம் சோர்வாக தோணுதோ, எப்போல்லாம் எனக்கு வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு தோணுதோ அப்போலாம் வந்து நான் இதை ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் எனக்கு வந்து உடம்பு முடியலை, கொஞ்சம் சோர்வாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி இன்றைக்கும் ஒரு 1 ஹவர் தூங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த ப்ளவுஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து படுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். சரி நம்ம எதுக்கும் இந்த ப்ளவுஸை வந்து முடிச்சு வச்சுருவோம், ஏன்னா வந்து இது வந்து கண்டிப்பாக இன்றைக்கி கஸ்டமருக்கு அனுப்பணும்ல, இதை முடிச்சு வச்சுட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதை முடிச்சுட்டு தான் நான் வந்து படுத்தேனே. படுக்கும்போது மணி பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி இருக்கும். 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நான் அலாரம் வச்சுட்டு படுத்தேன், கரெக்டாக 1 ஹவருக்கு. அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மணி வந்து ஈவினிங் 5 மணி ஆயிருக்கு. 5 மணிக்கு தான் நான் எந்திரிச்சேன். கிட்டத்தட்ட வந்து 11 மணிக்கு படுத்தேன்னா 12, 1, 2, 3, 4, 5 கரெக்டாக 6 மணி நேரம் தூங்கியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு எதனால் நடந்துச்சு, ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி நான் எந்திரிச்சிருவேன். ஏன்னா ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த டைமில் நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வராது, அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு எந்திரிச்சிருவேன். இன்றைக்கி எதனால் எந்திரிக்க முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம்லேயும் பகல் டைம்லேயும் மாற்றி மாற்றி நடக்கிறப்போ தூங்குகிற டைம் வந்து அதிகமாக இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் நேரம் தான் தூங்குறதுக்கு டைம் கிடைக்கிது, 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம். மினிமம் வந்து ஒரு ஆளுக்கு 6 மணி நேரத்துக்கு மேலே தூக்கணும் இல்லையா, அதுக்குள்ளேயே தான் டெய்லியும் வந்து தூக்கம் கிடைக்கிது. அதுக்கு மேலே எனக்கு தூக்கம் வரலங்கிறத விட வேலை அதிகமாக இருக்குது, அதனாலேயே நம்மளால் தூங்க முடியலை. இந்த மாதிரி நைட்டு பகல்னு பார்க்காம ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும் இந்த தூக்கம் வந்து அன்னன்னைக்கு தூங்கும்போது, அதாவது நான் இன்னைக்கு நைட்டு நான் லேட்டாக படுத்துட்டு காலையில் எந்திரிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியாது. இதே மாதிரி ஒரு வாரம் தொடர்ந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ கூட எனக்கு ஒன்றும் தெரியாது. என்றைக்காவது ஒரு நாள் வந்து ஒரு 10 நாளுக்கு ஒரு தடவையோ இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவையோ வந்து பாடி வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து டயர்டாகும். டயர்டாகி நம்ம தூங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் தூங்குகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாது, நம்மளே அறியாமல் வந்து நம்ம ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்து தூங்கியிருக்கேன். இது வந்து கரெக்டாக இன்றைக்காச்சும் பரவாயில்ல 6 மணி நேரம் தூங்கியிருக்கேன். சில நாள்லாம் பார்த்திங்கன்னா 3 நாள் வந்து தொடர்ந்து வேலை பார்த்தேன். 3 நாளுமே வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரே ஊரில் வந்து 3 கல்யாணம் வச்சுருந்தாங்க. ஸோ 3 கல்யாணத்துக்குமே வந்து இப்போது கல்யாண வீடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கல்யாண வீட்டில் வந்து இப்போ ஒருத்தவங்க வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னா இப்போ அவங்க சொந்தக்காரவங்க அவங்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்க வந்து கல்யாணத்துக்கு போவாங்க, புது ட்ரெஸ் எடுப்பாங்க, அவங்க வந்து நம்மளுக்கு தைக்க கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுவே வந்து இதே மாதிரி 3 கல்யாணத்துக்கு 3 குடும்பத்தில் உள்ளவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தீபாவளி மாதிரி ஆயிட்டு. எதனாலன்னா இப்போது கல்யாணம்னா சொந்தக்காரவங்க ரொம்ப நெருங்கினவங்க தைக்கிறது வேறு, அது எப்போதும் எல்லா வீட்லேயும் நடக்கிறது ஓகே. இப்போது ஒரே ஊரில் 3 கல்யாணம் நடக்குது. இப்போ ஊரில் உள்ளவங்களாம் என்ன பண்ணணும், 3 நாள்னா ஒரே நாளில் கிடையாது, தொடர்ந்து 3 நாள் நடக்குது. ஆஹா, 3 நாள் இல்லை, ஃபஸ்ட்டு 1 நாள் ஒரு கல்யாணம், அடுத்த மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா 2 கல்யாணம். இந்த மாதிரி 3 கல்யாணம் 2 நாளில் நடக்குது. இப்போ ஊருக்காரவங்களாம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மற்றவங்களாம் போகிறப்போ முத நாள் கட்டினதை மறுநாள் போட்டு போக முடியாதுல்ல, அதனாலேயே சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஊரில் உள்ளவங்களாம் வந்து ப்ளவுஸ் கொடுக்குறாங்க. அதாவது நார்மலாக கல்யாணம் இல்லாமல் இந்த கல்யாணத்துக்கு அட்டன் பண்ண போகணும் அப்படிங்கிறவங்களுமே நம்மள்ட்ட ப்ளவுஸ் கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ ப்ளவுஸ் அந்த டைமில் வரும் அப்படின்ட்டு. அப்படி வந்து அந்த நேரத்தில் வந்து அவ்வளோ ப்ளவுஸ் வந்துச்சு. கிட்டத்தட்ட 30 ப்ளவுஸ்க்கு மேலே 3-4 நாள் டைமுக்குள்ளேயோ நான் என்னமோ தைச்சேன். இது வந்து ஏன் 30 ப்ளவுஸ் திடீர்னு அவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்தில் மட்டும் திடீர்னு பிளான் பண்ணியிருக்காங்க, பொண்ணு வீட்டில் வந்து சேம் சாரி எடுத்து கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்போ கல்யாணம், இப்போ 4 அன்னைக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வந்து அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன தோணும், சரி இருக்கிற சாரியில் எந்த சாரி நல்லாயிருக்கும் அதை வந்து கட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படி இல்லைனாலும் எனக்கு வேறு ஏதாச்சும் ஒரு சாரி இருந்துச்சுன்னா அதை எடுத்து நான் ப்ளவுஸ் தச்சு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் அவங்க வீட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு சாரி எடுத்து கொடுக்குறாங்க, பொண்ணு வீட்டிலேருந்து நம்மளுக்கு சாரி எடுத்து கொடுக்குறாங்க, நம்ம அதை தான் கட்டிட்டு போகணும் அப்படின்னா அவங்க கொடுக்குற சாரிக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ப்ளவுஸ் தச்சே ஆகணும். கிட்டத்தட்ட அவங்க வந்து 15 சாரி கிட்ட வந்து சேம் சாரி எடுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 ப்ளவுஸ் கிட்ட ஒரு 2-3 ப்ளவுஸும் நம்மள்ட்ட வரல, மொத்த ப்ளவுஸ் முக்காவசியலுமே நம்மள்ட்ட வந்துட்டு. ஏன்னா நம்ம உடனே நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம், ரொம்ப டைம் எடுக்க மாட்டேன், இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது அப்படிங்கிறப்போ அதிக ப்ளவுஸ் வந்து முக்காவசியம் என்கிட்ட வந்துட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமரும் வந்து நம்ம கஸ்டமரு நம்ம வந்து திடீர்னு வேற ஒருத்தவங்கள்ட்டையும் தைக்க முடியாது. ஆல்ரெடி நம்மள்ட்ட ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கவங்க அவசரம் வந்து கேட்கும்போது நம்ம தைச்சு கொடுக்காம இருக்கவும் முடியாது. அதே டைம் அவங்க வந்து வேற யார்ட்டையாச்சும் போய் கேட்டாலுமே, வேற டைலர்கிட்ட போய் கேட்டாலுமே, இவ்வளோ நாள் சும்மா இருக்கும்போதெல்லாம் அங்கே போய் தைச்சிங்க, இப்போ வந்து அவசரங்கிறப்போ நம்மள்ட்ட வராங்க அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில பேர் சில டைலர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியும் கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ நம்ம கஸ்டமருக்கு நம்ம தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாகணும், வேற வழி இல்லை, வாங்கி தான் ஆகணும்.
ஸோ நான் எல்லா ப்ளவுஸுமே நான் வாங்கிட்டேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ், ஒரு ப்ளவுஸ் கூட நார்மல் ப்ளவுஸ் கிடையாது, எல்லாமே லைனிங் ப்ளவுஸு. ரெண்டு நாள் கல்யாணம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது மொதல் கல்யாணம் இந்த கல்யாணம் தான். இந்த கல்யாணத்தில் வந்து 12 ப்ளவுஸ் வந்து சேம் சாரிக்கு உள்ளது சொல்லியிருந்தேன்னா, கல்யாண பொண்ணோடது மட்டுமே நம்மள்கிட்ட வந்து ஒரு 15 கிட்டே கொடுத்துருந்தாங்க. அது வந்து 15 அவங்க கல்யாணம் தன்னைக்கு கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த இது வந்து நானாக 15 ப்ளவுஸ்லையுமே நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அதை வந்து அந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம், கல்யாணம்னா கல்யாணத்துக்குள்ளே நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அதை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு டைமும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க சேம் சாரி எடுக்கவும் சரி, அந்த ப்ளவுஸ்லாம் இப்போதைக்கு வேண்டாம், கல்யாணம் முடிச்சோன்னே கொடுத்துருங்க, ஏன்னா 15 ப்ளவுஸையும் நம்ம ஒரே நாளே போட போகிறோம், இல்லை இல்லை அடுத்தடுத்து கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டுக்கிறதுக்கு தானே, அதனால் அதெல்லாம் வேண்டாம், அதில் வந்து ஒரு 2-3 ப்ளவுஸ் கொடுத்தா போதும், மற்ற ப்ளவுஸ் எல்லாமே இவங்க சேம் சாரி எடுத்துருக்கோம்ல இதில் உள்ள ப்ளவுஸஸ் எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இருந்தாலுமே அதை தைக்க நேரம் இல்லை, அதை சரின்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களோடது எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். அந்த கல்யாணம் வந்து ஒரு வழியாக முடிஞ்சிட்டு. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு நான் போகிற வேலை இல்லை, ஊரில் உள்ளவங்க கல்யாணம் தான், அதனால் நான் போகிறதுக்கு வேலை இல்லை. ஸோ அவங்க கல்யாணத்துக்கு தேவையானது எல்லாமே நான் வந்து காலையில் 8 எல்லாருக்குமே கொடுத்து முடிச்சுட்டேன். அடுத்தது மறுநாள் ஒரு கல்யாணம் இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மச்சான் கல்யாணம், அதுக்கும் நாங்கள் போய் ஆகணும். அதுக்கு வந்து நான் எங்கள் பாப்பா அம்மா எல்லாருக்குமே வந்து 3 ஒரே மாதிரி புடவையெல்லாம் எடுத்து ப்ளவுஸ்லாம் தைச்சி எல்லாமே பக்கவாக அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நான் வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணி வச்சுருந்தேன், சரி நம்மளுக்கு தைக்கிறதுக்கு நேரம் இருக்காது, அதனால் வந்து நம்ம முன்னாடியே எடுத்து புடவைலாம் எடுத்து நம்ம தைச்சி வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் 3 நான் வந்து ப்ளவுஸ்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது எங்களுக்கு தேவையான ப்ளவுஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் சித்திக்கு பெரியம்மாவுக்கு எங்கள் சொந்தக்காரவங்களுக்கு, ஏன்னா நம்ம சொந்தக்கார கல்யாணம்ல அதனால் நம்ம சொந்தக்காரவங்களுக்கே இங்கே தைக்கிற மாதிரி ஆகிட்டு, ஸோ அதெல்லாம் தைச்சி முடிக்கிறப்போ காலையில் 7 கல்யாணம், 7 இல்லை 9-10 கல்யாணம், நான் வந்து 8 வரைக்கும் தைச்சேன். லாஸ்ட்டு கொக்கிக்கு தைச்சி எல்லாருக்கும் போட்டு அவங்க எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து போகிற வரைக்குமே ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும், கிளம்புற வரைக்கும் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும், கடற்கரைக்கரைக்கன்னு பிடிச்சி இப்படியே தைச்சி எல்லாருக்குமே வந்து போட்டாங்க. போட்டுட்டு எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு, கிருகிருன்னு வர ஆரம்பிச்சுட்டு கல்யாணத்துக்கு போகணும், எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க, நான் ஒரு ப்ளவுஸ் எங்கள் சித்திக்கு மட்டும் நான் ஒரு ப்ளவுஸு தைச்சிக்கிட்டு இருக்கேன், அதுவும் முடிஞ்சிட்டு. ஆனால் அவங்க கிளம்பி எல்லாமே குளிச்சு கழிச்சிட்டு வரத்துக்குள்ளே நான் அதை வந்து தச்சு கொடுத்துட்டேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி கிருகிருன்னு வந்துட்டு, சரி இதுக்கு மேலே நம்மளால முடியாது, ஏன்னா 3-4 கிட்டே வந்து தொடர்ந்து தச்சிக்கிட்டே இருந்திருக்கேன். ஒரு 1 2 இந்த மாதிரி தான் நான் தூங்கியிருப்பேன். எப்போயாச்சும் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்துச்சுனா படுத்து தூங்கிட்டு உடனே எழுந்திரிச்சு தைக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால எனக்கு சுத்தமாக முடியல. சரின்ட்டு என்னை நான் எவ்வளோ ட்ரை பண்ண கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு முடியல, சுத்தமாக முடியல, நான் வரல போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கிளப்பி விட்டு நான் படிக்க படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் கல்யாணத்துக்கு போகல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மண்டபத்துலேருந்து சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 போல் காலையிலே படுத்து தூங்கிட்டேன்னா 3 ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்பி சாப்பாடுலாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு திரும்ப தூங்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 நான் தூங்கிக்கிட்டே தான் இருந்திருக்கேன். எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, பாத்ரூம் போகணும்னா போகிறது, தூங்குறது, இதையே தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஏன்னா அந்த 3-4 தூங்காமல் இருந்ததுனால எனக்கு வந்து மொத்தமாக 2 கிட்டே நான் வந்து தூங்கிக்கிட்டே இருந்தேன். பாடி வந்து அவ்வளோ டயர்டாயிட்டு அவ்வளோ தூக்கம் தாங்க முடியல, சரிட்டு தூங்கியிருக்கேன். அண்ணா என்ன கல்யாணத்துக்கு தான் போக முடியல, சாரீ எடுத்து அதுவும் வேஸ்ட் ஆகிடுச்சு, சாரீ எடுத்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அதுவும் வந்து சேமாக கட்டணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி நான் அம்மா பாப்பா எல்லாருமே கடைசியில் அந்த லாஸ்ட் டைமில் வந்து கட்டிட்டு போக முடியல. இப்போ இது வந்து எனக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆகலை, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. இதே வந்து நான் வந்து கல்யாணம் ஆகி இப்போ ஃபேமிலியோடு போகிறப்போ நான் மட்டும் போகலை அப்படின்னா அது தேவையில்லாத பிரச்சனை இல்லைலாம் வரும். இல்லை இல்லை, உன் பொண்டாட்டி வேணுங்கன்மே தான் வராமல் இருந்திருக்கும் அப்படின்ட்டு தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். ஏதோ நான் வந்து தப்பிச்சுக்கிட்டேன், அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மோஸ்ட்லி கல்யாணத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஏன்னா கல்யாண டேட்டில் தானே நம்மளுக்கு வந்து ஆர்டர் அதிகமாக வரும், அதேமாரி தீபாவளி டைமில் ஆர்டர் அதிகமாக வரும், அந்த டைமில் தான் நம்மளும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ஒரு விஷயம் மட்டும் பண்ணவே முடியல, ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே மாட்டேது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாராச்சும் நெருங்கினவங்க கல்யாணம் அப்படின்னா கூட மொதல் நாள் போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியலை. மொதல் நாள் போய் இருக்கலாம், போய் தங்கி கொஞ்சம் அப்படியே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சோம்னா அதுதான் கொஞ்சம் முடிய மாட்டேங்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வரைக்கும் ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால கரெக்டான டைமுக்கு தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ நான் இதை எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து எனக்கு நேரம் எவ்வளோ நேரம் போகுது அப்படின்னு அறியாமல் தூங்கினது அந்த டைம் தான். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி படுத்து தூங்கியிருக்கேன். அதே மாதிரி தீபாவளி டைம்லேயும் பார்த்தீங்கன்னா நைட்டு எப்படியும் அவங்களுக்கு விடிஞ்சு அந்த படைச்சி அவங்க ட்ரெஸ்ஸை போடுற வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்கும். காலையில் 9-10 படைக்கிறாங்க அப்படின்னா நம்ம 9-10 படைக்கிறாங்கன்னா 9 வரைக்கும் நம்மளுக்கு தைக்கிற வேலை இருக்கும், லாஸ்ட் டைமில் கொடுக்குற மாதிரி கூட இருக்கும். அப்பயுமே வந்து நம்மளுக்கு சுத்தமாக டைமே கிடைக்காது, எப்படா படுப்போம்
அந்த புது ட்ரெஸ்ஸை போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. மோஸ்ட்லி புது ட்ரெஸ்ஸே இருக்காது எல்லாமே, ஏன்னா வந்து ரெடிமேட் எடுக்கிறதுக்கு மனசு வராது. தைக்கலான்னு தான் தோணும். தைக்கலாம்னு பார்த்தா அந்த நேரத்தில் நம்மளுக்கு டைம் இருக்காது, முன்னாடியே எடுக்கலான்னா அந்த நேரத்துக்கு நம்மள்கிட்ட காசு இருக்காது. இதே மாதிரி பிரச்சனையிலே தான் தீபாவளிக்கு மோஸ்ட்லி நைட்டி தான். இதுலேயும் இன்னொரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா, நம்ம தான் தைக்கிறோம் சரி, நம்மளுக்கு தான் தச்சு போட்டுக்க முடியல நம்ம இருந்தோம்னா, நம்ம வீட்டு ஆளுங்களுக்கும் பாவம், அவங்களுக்கும் தச்சு கொடுக்க நேரம் இல்லாமல் அவங்களுக்கும் தச்சு கொடுக்க முடியாமல் அவங்களும் சும்மா ட்ரெஸ்ஸே போட்டுட்டு நிற்பாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் நடக்கும். இதே வந்து நம்ம வீட்டில் நான் இப்போ தைக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணியிருப்பாங்க, காசு கொடுத்து வெளியே நச்சு தச்சு அவங்க போட்டிருந்துருப்பாங்க. சரி நம்ம தப்பு நம்ம தப்புன்ட்டு பார்த்தாக்கா கடைசியில் நம்மளுக்கு தைக்கவும் நேரம் இருக்காது. கஸ்டமரோட ஃபஸ்ட்டு முடிக்கிறதா, நம்மளுக்கு தைக்கிறது முக்கியமாக அவங்களுக்கு தைக்கிறது முக்கியமானா, சரி நம்மளுக்கு அப்புறம் கூட தச்சுக்கலாம், அம்மா கூட சமாளிச்சிக்கலாம், பாப்பா கூட சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். கஸ்டமருக்கு முன்னாடி நம்ம தச்சு கொடுக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். நம்ம பண்ண பாவத்துக்கு நம்ம குடும்பமும் சேர்ந்து கிடக்கும். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, போன வருஷம் எங்கள் பாப்பாவுக்கு எனக்கும் என் தங்கச்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி டாப் தச்சு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு துணி எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இப்போ வரைக்குமே இது இப்போ அடுத்த தீபாவளியே வரப்போகுது, நான் இன்னும் அதை தச்சப்பாடு இல்லை. பாப்பாவுக்கு கட் பண்ணி அப்படியே இருக்குது, எனக்கு என்னென்னா கட் பண்ணவே இல்லாத அப்படியே தான் கிடக்கு. சுத்தமாக டைமே இருக்க மாட்டேது. எவ்வளோதான் நம்ம டைம் எப்படி சொல்கிறது, துணி வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு, நேரமே இருக்கவே மாட்டேங்குது. தைக்கலாம் நேரம் அப்படியே நேரம் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் இருக்குது, நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருது. அதான் சொல்லுவாங்களே, கொத்தனார் வீட்டில் தர சரியாக இருக்காது, ஆசாரி வீட்டில் நில சரியாக இருக்காது, அந்த மாதிரி டெய்லர் வீட்டில் துணி சரியாக இருக்காது. சரி சரிங்க, டாபிக் வந்து எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. இப்போ நம்ம மேட்ருக்கு வரலாம். இது வந்து நான் இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்லெஸ் வச்சு நாட் வச்சு நார்மலாக முடிச்சிருக்கேன். இந்த ஸ்டோன்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஷின்லேயே ஒர்க் பண்ணி சூப்பராக வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் 1 hour உங்களுக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா 1 hour தூங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண பார்த்தீங்களா, எனக்கு நடந்ததை, இந்த மாதிரி உங்களுக்கு யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு, அந்த சமயத்தில் நீங்கள் அதை எப்படிலாம் சமாளிச்சிங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும், அதை வந்து இந்த வீடியோ டைம் அதிகமாகிடுச்சு, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்குறேன். இது வந்து ஒரு 2-3 பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டாங்க, எனக்கே அதுக்கு விட தெரியல, அதை வந்து நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் தான் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் கேட்பேன். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ எனக்கு வந்து அதை வந்து சொல்லுங்கள், ஓகேங்களா? இப்போ நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.